ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சிலேருந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். மத்திய அரசு பணிகள் இதில் என்ன ஒன்றுனாக்கா, சவுத் ஜோனில் செலக்ட் பண்ணுற இந்த மத்திய அரசு பணிக்கு நம்ம எந்த ஸ்டேட்லேருந்து செலக்ட் ஆகிறோமோ அந்த ஸ்டேட்லேயே இதற்கான பணிகள் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. சேலரிலாம் பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரியே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 35,000-45,000 கிடைக்கிற ஒரு நல்ல விதமான ஜாப். அந்த ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எஸ்சிலேருந்து செலக்ட் பண்ணுற ஸ்டெனோகிராஃபர். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபருக்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதே மாதிரியே இது வந்து எஸ்எஸ்சியில் இருக்கிற ஸ்டெனோகிராஃபருக்கான போஸ்டிங். இதுலேயே ரெண்டு விதமாக கிரேட் சி, கிரேட் டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. கிரேட் சினாக்கா ரொம்ப ஹையர் போஸ்டிங், சேலரி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னாக்கா டேக் ஹோமே ஒரு 45,000 கிடைக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 55,000 சேலரி இருக்கும். கிரேட் டிக்கு பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் ஒரு 32,000 கிட்ட கிடைக்கும். ஓவராலாக மொத்த சேலரி பார்த்தீங்கன்னா 45,000 கிட்ட இருக்கும். இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th தான் குவாலிஃபிகேஷன். 12th இல்லைனா அதற்கு ஈக்குவலன் தான். நீங்கள் 10th படித்து டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலன் தான். நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ முடிச்சிருந்தாக்கா. 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணியிருக்கலாம். இதற்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு ரெண்டு ஹையராவது முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனாக்கா ஒரு லோவர் ஒரு ஹையராவது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் உண்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் அந்த ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் இப்போ தான் ஸ்டெனோகிராஃபர் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை படிக்கலனாலுமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இவ்வளோ நிமிஷத்தில் இவ்வளோ வேர்ட்ஸ் டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே உங்களை செலக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க ஒரு சிபிடி எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம் மாதிரி சிபிடி எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். எஸ்எஸ்சியில் நார்மலாக வைக்கிற அதே மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் தான். அதில் இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸும் கிடையாது. அவர் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ இதோட வேகன்சி பற்றி பார்ப்போம். வேகன்சி ரிப்போர்ட் வந்து இந்த வருஷத்துக்கானது கொடுக்கல. எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப எஸ்எஸ்சிலேருந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டென்டேட்டிவ் வேகன்சி அப்படின்னு சொல்லி தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் 2020 இந்த ஸ்டெனோக் ரிலீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 757 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து வருஷம் எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுறது தான். ஏன்னா வருஷம் சென்ட்ரமில் ரிட்டையர் ஆவாங்கன்றனால அதை பொறுத்து எக்ஸாம் கரெக்டாக வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் 2020 வச்ச எக்ஸாமே பேண்டமிக்னால தள்ளி போனதுனால 2021 நோட்டிஃபிகேஷன் வரல, 2022 தான் வந்திருக்கு. அதனால் 2 இயர்ஸ் கேப் விட்டு வரதுனால இந்த தடவை வேகன்சி ஒரு 1000 வேகன்சியாவது குறைஞ்சது வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஏன்னா 757 வருஷம் வைக்கிறப்பே வருதுன்றப்ப இந்த தடவை வந்து ஒரு 1000 மேலே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்தே அப்ளை பண்ணலாம். கிரேட் சிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும், கிரேட் டிக்கு பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷமும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருஷமும் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 33-35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்குலாம் 10 வருஷம் கிட்ட கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப், அப்ளை பண்ணுற லிங்க்கு, இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் போனீங்கன்னா இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 5 சென்டரில் இருக்கும். அதாவது தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த ஒரு 5 சென்டரில் தமிழ்நாட்டில் எக்ஸாம் போடுவாங்க. இதற்காக நீங்கள் அதர் ஸ்டேட்லாம் போய் எழுத தேவையில்ல. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டே நீங்களே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிபிடி எக்ஸாம் வைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு மேக்ஸும் கிடையாது. ரீசனிங்கில் ஒரு 50 கொஸ்டின், ஜென்ரல் ஜிகேல ஒரு 50 கொஸ்டின், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஸ்டெனோகிராஃபர் டைப்பிங் ரிலேட்டட்னால இங்கிலீஷ்க்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 100 கொஸ்டின் சிபிடி எக்ஸாமுக்கு வரும். ஸ்கில் டெஸ்ட்டில் தான் ஹிந்தியும் வரும். நீங்கள் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இந்த சிபிடிக்கு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் உண்டு, 0.25 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் வச்சிருக்காங்க. இந்த சிபிடி எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்ல நீங்கள் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம். கிரேட் டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு 50 நிமிஷம் கொடுப்பாங்க. இதுவே ஹிந்தி சூஸ் பண்ணிங்கன்னா 65 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுவே கிரேட் சிக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா 40 நிமிஷம், ஹிந்தி சூஸ் பண்ணிங்கன்னா 55 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஸ்கில் டெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்ல நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும். அவங்க இதுக்கு வந்து எலிஜிபிளுக்கு தான் வச்சுருக்காங்களே தவிர இதில் உங்களுக்கான மார்க் எதுவுமே கிடையாது. நீங்கள் சிபிடி எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க. அதனால் சிபிடியில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஜாப் கேரண்டியாக இருக்கும். எஸ்எஸ்சியோட அதே பேட்டர்னில் தான் இந்த 3 விதமான சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் எஸ்எஸ்சி சிலபஸ்க்கு இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கனாக்கா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே படிச்சிடலாம். குரூப் 4 மாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கு இதில் சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட இப்போலேருந்து ஒரு 6 மந்த் டெய்லி ஒரு 4-5 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த எலிஜிபிள் ஆகிறதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதனால் இப்போயுமே கூட ஸ்டெனோகிராஃபருக்கு ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது எக்ஸாம் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா தான். 20ஆம் தேதி அதாவது முந்தானியத்துலேருந்தே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு டைம் கொடுத்துருக்காங்க.
அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 7ஆம் தேதியிலேருந்து விண்டோ கரெக்ஷன் பீரியட், அதாவது அப்ளிகேஷனில் தப்பு இருந்தால் திருத்ததுக்கு டைம் கொடுப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா ரெண்டாவது தடவை கரெக்ஷன் பண்ணுறப்ப 200 ரூபாயும் மூணாவது தடவை கரெக்ஷன் பண்ணுறப்ப 500 ரூபாயும் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் முதல் தடவை பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிருங்க. இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின மற்ற அப்டேட் வந்தோன்னா நம்ம சேனலில் உடனே சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.